நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி முயற்சித்து ஜெயித்தவர்கள்தான் மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், இப்படி நம் வரலாற்றில் இன்னும் எத்தனையோ பேர். பலமும் பலவீனமும் நம் உள்ளத்தில் தான் இருக்கிறது. சோ நமக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு தன் லட்சியத்தை அடைவதே முழு மூச்சாக கொண்டு, இன்றிலிருந்து காலையில் எழுந்ததும் நான் நேர்மையானவன், அழகானவன், சுறுசுறுப்பானவன், என் பணியில் வெற்றி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். கடைசியா ஒரு நாள் இந்த உலகத்துல உங்களால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு எதுவுமே இருக்காது. அதை இப்பவே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எங்க உங்க கொடுத்த கண்ணாடிய இப்ப எடுத்துக்கங்க. இப்ப சொல்லுங்க, முன்னாடி இப்ப போய் ஜெயிச்சு காட்டுங்க. செஞ்சு ஏய், என்னடி சாதி கட்ட புருஷன் கூட பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பார்த்த? அடிச்சேன், ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். பேசுடி பேசுடினா பேசுடி, தைரியம் தான், இப்ப பேசு. இப்படி எல்லாம் பேசணும் தான் சார் எனக்கு ஆசை, ஆனா அவன் முன்னாடி என்னால பேச முடியல. அவளை டீப்பா லவ் பண்ணதுக்காக ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருந்தா பொய் சொல்லிட்டேன். தாலி கட்டின அன்னைக்கு அவன் தம்பி மூலமா நான் மேனேஜர் தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு நான் உண்மையிலே கம்பெனில மேனேஜரா ஆகணும் அன்னைக்குதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டா. ஏ மச்சான், அன்னைக்கு உங்க அக்கா கிட்ட என்ன போட்டு கொடுத்து இப்படி வாழ்நாள் முழுக்க புலம்பு வச்சுட்டு நீ போட்டாக்கு போட்டு கொடுத்து நிக்கிறியா? சூப்பர். ஏ மச்சி, உன் வீடு மூணாவது தெரு தானடா? ஆமா. அதுல அஞ்சாவது வீடு நம்ம கோவிந்தா வீடு தானே? ஆமா. அத எப்படிடா, அந்த கோவிந்தனும் கருப்பு, அவன் பொண்டாட்டியும் கருப்பு, புள்ள மட்டும் எப்படிடா சோப்பா? அப்பா ரொம்ப ஏழை போல இருக்குடா. எப்படா சொல்ற, குட்ட பாவாடைய தச்சு கொடுத்துருக்கான். பாவாடை தைக்கும் போது பாப்பா சின்னதா இருந்திருக்கோ, இப்ப வளர்ந்து பெருசாயிடுச்சு. இல்ல பங்காளி, அது ஸ்டூடண்ட் அப்படிதான் இருக்கும். நாம பார்த்து ரசிக்கடா. இருங்கடா, உங்களுக்கு பேச சொல்றேன். Thank you.
ஏய் தம்பி என்னண்ணா ஏய் தம்பி பொடிப்பையா சொன்னே கேட்டியா எப்படி பிளான் பண்ணி அடிச்சேன் பாத்தியா ஏன்டா பால் அடிச்சது நீ அடிச்சியா சொல்றா இல்லண்ணா எனக்கு தெரியாதுண்ணா வே எங்க கிட்ட வச்சிட்டீங்க அவ்வளவுதான் ஏய் நீ தான் ஹீரோவா ஏய் நான் என்ன பண்ணேன் ஏய் என்னடா ஓ நீ தான் இவனுக்கு பாசா விளையாட்டு காட்டுற பொடிங்களை வச்சு என் கிட்ட காட்டு பாக்கலாம் ஏய் நீ என்ன பெரிய எவனா ரோட்ல போற வர பொண்ணுங்கள்ட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்க வாடா நான் பார்த்தவன் தான் நான் பார்த்தவன் தான்
பக்கத்து வீட்டுல பொண்ணா? நோ சான்ஸ்.
ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு போச்சுடா. அது ஒரு பிளே ஸ்கூல், அங்க குழந்தைங்கதான் இருக்கு. சிஸ்டர்ட்ட பேசிட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு போச்சுடா. எனக்கு என்னமோ அடிக்கடி வந்துட்டு போற பொண்ணு மாதிரிதான் இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்க, இது கூட தெரியாதா? அந்த மாதிரி இங்க யாருமே இல்லையே, எதுக்கு போனங்க டவுட்டு? வா போய் கேப்போம். சிஸ்டர், 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்களே, அவங்க யாருக்காவது சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்க இல்ல தம்பி, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கா. கொஞ்ச நேரத்துல என்னைய குழப்பிட்டியடா. பப்பி ஏற்கனவே குண்டு, அதுல வேற பிஸ்கட்டா? ஏன் உனக்கு வேணுமா? குடு. எப்படி இருக்கு? நாட் மை டேஸ்ட். பிடிக்கல. உனக்கு நல்லா இருக்கு. எதுக்கு? ரொம்ப தேங்க்ஸ். ஏன் ஏன் நாய்க்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஹலோ, ஹலோ. எஸ் மிஸ்டர் கும்பானி. என்னாச்சு? சாரி டார்லிங். என்ன சாரி? இந்த டைம் நம்ம பொண்ணு விளையாடுறா டோர்னமென்ட்ல, அவ ஆடுற டீம் வின் பண்ணி ஆகணும். இல்லனா கம்பெனில நீ பாஸா இருக்க மாட்டே, வாட்ச்மேன் ஆக்கிடுவேன். இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல கோச்ச கன்ஃபார்ம் பண்ணிறேன். டோன்ட் வரி டார்லிங். டார்லிங் எல்லாம் கிடையாது. நீ கன்ஃபார்ம் பண்ணி தரல, உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். இப்பவே கோச் வேணும், ஏற்பாடு பண்ணு. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இந்த பியூட்டிஃபுல் கேர்ள்? அவங்க பாஸோட வைஃப். இப்ப தனியா தான் இருப்பாரு, பாக்கணும்னா போய் பாரு. குட் மார்னிங் சார். சார், நான் 10 வருஷமா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ரமோஷன் கிடைக்கல. ஆனா 2 வருஷமா வேலை பார்த்தவங்களா ப்ரமோஷன் கொடுத்தீங்க சார். எனக்கு ப்ரமோஷன் வேணும் சார். நீ 10 வருஷமா ஒர்க் பண்ணி ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்த இன்கம் விட மத்தவங்க ஒரே வருஷத்துல உன்னை விட 2 மடங்கு அதிகமா இன்கம் பண்ணிருக்காங்க. உன்னை இன்னும் ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நீ வந்து ப்ரமோஷன் கேக்குறியா? உன்னை இப்பவே டிஸ்மிஸ் பண்ணிடுற. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரிங்க சைன். தேங்க் யூ சார். குயில். எஸ் சார். மேடம் கிளப்போட ஃபுட்பால் டீமுக்கு கோச் வேணுமா? யாராவது இருக்காங்களான்னு சர்ச் பண்ணுங்க. குட் எக்ஸலன்ட் கோச்சா இருந்தா அவங்க என்ன எதிர்பார்க்கறங்களோ அத தாராளமா கொடுத்துறலாம். ஓகே சார், ஐ ஃபைண்ட் அவுட். சார், இந்த ফুটবল கோச் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சார், நானே பெரிய ফুটবল பிளேயர் சார். ஸ்கூல் காலேஜ் டீம்ல கேப்டனா இருந்திருக்கு சார். சார், நான் விளையாடுன எல்லா மேட்சும் வின் தான். ஹலோ, உன்னால வேகமா வர பால தடுத்து கூட நிறுத்த முடியாது. நீ எப்படி விளையாடி இருப்ப? கேப்டன் வேற சொல்ற. என்னால இத நம்ப முடியல சார். சச்சின் கூட குள்ள தான் சார், ஆனா கிரிக்கெட்ல நம்பர் 1 வரல. அந்த மாதிரி தான் சார் நானும். ஆளா பார்த்து இடப்படாதீங்க, என்ன கோச்சா போடுங்க, டீம் எப்படி வின் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. ட்ரை பண்ணலாம். ஆ டார்லிங்,
ஒரு லேடிஸ் டெய்லர் சீச்சே ஒரு கோச் கிடைச்சிருக்காரு. நீ உடனே கேபின் வரியா? ஆ ஓகே. இவர் மிஸ்டர் ராஜேஷ் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு. ஃபுட்பால்லாம் விளையாடி இருக்காரு. கேப்டனா கூட இருந்திருக்காரு. ஓ வெரி வெல். நீங்க எங்க எந்த டீம்ல விளையாடி இருக்கீங்க? காலேஜ் டீம், சுல்தானா கிளப், டிங் டாங் டீம் இங்க விளையாடி இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கிளப் டீம் எங்க எங்க இல்லையே? யூபி பஞ்சாப்ல இருக்கு மேடம். ஓ எந்த பொசிஷன்ல விளையாடுவீங்க? நான் கிக்கர் விளையாடுறேன். கிக்கரா? பொசிஷன்ல நீங்க ஸ்ட்ரைக்கரா டிஃபெண்டரா? ஃப்ரண்ட், மிட், பேக், ஆல் பொசிஷன் ஆடுறேன். ஓ ஆல் பொசிஷன். எஸ் எஸ், ஆல் பொசிஷன். ஜாலி எனக்கு ஓகே. ஆமா டார்லிங், எனக்கு அதான் சரின்னு படுது. கேப்டன் வேற இருந்திருக்காரு, ஆள் வேற பர்சனாலிட்டியா இருக்காருல்ல. மிஸ்டர் ராஜேஷ் You are the coach. என்ன கும்பணி, வேலை போச்சா? வேலை போச்சா? ப்ரமோஷன். மேடம் ஒரு டீமுக்கு நான் தான் கோச். என்ன, நீ கோச்சா? நான் கோச்சா, நீ எது கோச்சுக்கிற? இன்னொரு விஷயம், இந்த கோச்சுக்கு நீ தான் அசிஸ்டன்ட். வாட்? நான் உனக்கு அசிஸ்டண்டா? நோ நோ நோ, நீ வேணா எனக்கு அசிஸ்டண்டா. அது நீ எனக்கு அசிஸ்டண்டா, நான் உனக்கு அசிஸ்டண்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஆமா, இவ்வளவு பெரிய கோச்சு கிட்ட அசிஸ்டண்டா வர போறியா? ஃபுட்பால பத்தி உனக்கு என்ன தெரியுமா? ஃபுட்பால பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒரு புக் படிச்சுட்டு தெரிஞ்சிட போதுல. நல்ல ஐடியா, இதையே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். Ha, 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 ha
என்னடா எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்ற? இன்னைக்கு முடிக்கு ஷாம்பு கண்டிஷனர் போட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ முடிக்கு செலவு பண்ற பணம் டைம் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, நான் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு மெயின்டைனே பண்ணிருப்பேன். சரி கௌதமிடா. ஏய் கௌதம், ஹேய் ஜஸ்டின், ஹேய் இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? காலையிலேயே ஒரு மாதிரி உனக்கு நீயே சிரிச்சிட்டு இருந்த. ஏய் அன்னைக்கு ஜஸ்டின் வீட்டுல பார்த்த பொண்ண நான் திரும்பியும் பார்த்தேன்டா. எனக்கு எவ்வளவு நான் பார்த்தேனோ அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. அவளை எனக்காகவே அந்த கடவுள் வானத்துல இருந்து இந்த பூமிக்கு அமைச்சு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுதுடா. I think you think I'm in love with her. அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியாம எப்படி லவ் பண்ற? அன்னைக்கு சிஸ்டர் அவ பேரு நிஷாவோ திஷாவோன்னு சொன்னாங்க. திரும்பி நேற்று பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். கண்டிப்பா அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் செலமெரஸ் தான். இப்ப நமக்கு அவ பேரும் தெரியும், காலேஜும் தெரியும். ஸோ இப்படி இது ரெண்டுத்தையும் வச்சு அவளை கண்டுபிடிச்சிடலாம். கௌதம் ஒரு ஐடியா, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கும், உனக்கு ஊர் தெரியும் பேர் தெரியும், அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியாடா. கெஸ் இது கிரவுண்டு, இது ரெண்டும் நெட்டு, இதெல்லாம் பிளேயர்ஸ், இது ரெஃபரி, இதுல நான் எங்க நிக்கிறது? ரோட்ல தான் நிக்கணும். நீயா? என்ன மாமா தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? அக்கா கூப்பிட்டது கேக்கலையா? அக்காவை கூப்பிட்டா? நான் இதை நாய் குளிக்கணும்னு நினைச்சேன். இரு அக்கா கிட்ட சொல்றேன். டேய் 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 ஆ உன்ன அக்கா கிட்ட போய் சொல்லியே. இது என்னது, படலாம் வரையிருக்க, கையில புக் வச்சிருக்க? இது ஆபீஷியல் ப்ரமோஷன் வாங்க 1000 வரிங்கன்ற புக். அப்படியே குருகோயில ப்ரமோஷன் ஆங்கறியா? இல்லடா வாடா சொல்றேன். உங்களோட கோச் என் பேரு மிஸ்டர் கும்பானி. ஏற்கனவே நீங்க பல கேம் ஆடி ஃபுட்பாலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பட் நான் புது முறையான கோச்சிங் தான் கொடுப்பேன். என் முறையை தான் நீங்க ஃபாலோ பண்ணும். ஓகே ஓகே சார். சரி உங்க பேரு மத்த டீடைல்ஸ் எல்லாம் தனித்தனியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள். ஹாய் சார், என் பேரு ரோஷி, எங்க அப்பா பேரு டேவிட், எங்க அம்மா பேரு ஸ்டெல்லா மேரி, எனக்கு ஒரு தம்பி இருக்கா, எனக்கு இப்ப வயசு 17 முடிஞ்சு 18 ஆரம்பிக்க போகுது. என்ன ரேஷன் கார்டு டீடைல்ஸ் சொல்லாம சொல்ற? வேற டீடைல்ஸ்? வேற பீஸா பிடிக்கும், சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஏன் சச்சின் பிடிக்காதா? சச்சின் கிரிக்கெட் பிளேயர். நான் என்ன கமர் கிரிக்கெட் பிளேயர் சொன்ன? மூடிட்டு ஏமா, இதுக்கு முன்னாடி எத்தனை மேட்ச் ஆடி இருக்க, எவ்வளவு கோல் அடிச்சிருக்க? இதுக்கு முன்னாடி நான் எந்த டைம்ல விளையாடனது இல்ல சார். உனக்கு ஃபுட்பால பத்தி தெரியாம இருக்குறதும் எனக்கு ஒரு வகையில் நல்லது தான். நீ ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் நேம்? பீட்ல கூப்பிற நேமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூப்பிற நேமா சார்? எந்த நேம் சொல்லவானா? ஃபுட்பால பத்தி என்ன தெரியுமா? ஃபுட்பால பத்தி ஒண்ணுமே தெரியாது சார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஃபுட்பால்னா காலால உதைக்கிறது தானே சார்? காலால உதைக்கலாங்கறதால தான் ஃபுட்பால் விளையாட வந்தியா? சார் இது விளையாடினா சர்டிபிகேட் கிடைக்குமா? அத வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு சேரலாம், அதனால தான் சார் வந்தேன். ஆஹா, இவ நம்மளோட பெரிய தில்லாதங்களா இருக்கல. நெக்ஸ்ட் ஏமா, உன்ன பார்த்தா இவளோட பெரிய பிளான்ல வந்திருக்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் பெரிய பிளான் ஒண்ணும் இல்ல சார். என்ன ரெண்டு மாப்பிள வந்து பொண்ணு பார்த்தாங்க, நான் குண்டா இருக்கனா புடிக்கலன்னு போயிட்டாங்க. ஓடி ஆடி விளையாடுனா உடம்பு குறையுன்னு எங்க அம்மா சொன்னாங்க, அதான் சார் இங்க வந்தேன். இது பிளான் இல்ல, அதுக்கு மேல. அப்ப நீ ஃபுட்பால் விளையாட வரல? அடுத்த மாசம் என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள வராரு, அதுக்குள்ள உடம்பு குறைஞ்சிருமா சார்? ஒரு மாசம்லாம் தேவையில்லை,
ஒரே நாள்ல குறைஞ்சிடும். நான் குடுக்கற பிராக்டிஸ் ஆல நெக்ஸ்ட். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மொத நாளா லேட்டா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? இன்னொரு நாள் லேட்டா வந்தேன் அப்புறம் டீம்லயே சேர்த்துக்க மாட்டேன். உன் பேர் என்ன? நிஷா கோக்லே. கோக்லே எம்டிட்ட பொண்ணுவா நீ? ஏமா நீ முதலே சொல்ல எங்க பாசோட பொண்ணுன்னு. நீ லேட்டா வரலாம், வராமே இருக்கலாம். ஹலோ, அவங்களுக்காக தான் டீம் கோச்சா இருக்க. வாங்க தள்ளு 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 உட்காரு. ஹலோ, ஓவரா காக்கா பிடிக்காத. நெக்ஸ்ட். நீ இருக்கிறதே 20 கிலோ, இதுல ஃபுட்பால் விளையாட வந்தியா? என்ன சார், நீங்க கூட தான் 45 கிலோ இருக்கீங்க, கோச்சா இல்லையா? அப்படிதான் சார். ஓவரா பேசுறாளே. நெக்ஸ்ட். சார், நான் சும்மா பார்க்கலான் தான் வந்தேன். உனக்கு வேற என்ன தெரியும்? பட்டர்ஃப்ளை புதைக்கிறது. சரி, இங்க இருக்குல்ல யாருக்கு ஃபுட்பால் கரெக்டா தெரியும்? எங்க தெரியும் சார். தப்பிச்சோன்னு பார்த்தா மாட்டிக்கும் போல இருக்க. எது வேணாலும் சமாளிப்போம். நீ எந்த டீம்ல விளையாடுன? ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார் டீம்ல ஆடுனே. எத்தனை கோல் அடிச்ச? கோல் ஏதோ அடிக்கல, சப்ஸ்டிட்யூட்டா தான் இருந்தேன். உனக்கு இதுவே ஜாஸ்தி, இதுக்கு மேல எந்த டீடைல் வேணாம். வாங்க போய் பேட்டிங் சொல்லலாம். நீ என்ன பண்ண போறீங்களா? ரெடியா? ரெடி சார். புக்குபடி புக்குபடி. ரூல் நம்பர் 1, ஃபுட்பால்ல கோல் அடிக்கும் போது பிளேயர் பால் கண்ட்ரோல்ல எடுக்கணும். ரூல் நம்பர் 2 படி. அப்படியே வீட்டுக்கு போய் திரும்பி பாரு, நெட் இருக்கும். லூசு லூசு. படி படி. லேடிஸ்க்கு ஃபுட்பால் கோச் குடுக்குறவன் ஒரு டுபாக்கா. இது என்ன சொந்த ரூலா? ரொம்ப ஓவரா இருக்கு. புக்ல இருக்கிறது தான் படிச்சேன். போதும். அப்பா பால இந்த பக்கம் போத. என்னம்மா, ஒரு வாரம் உன்ன காலேஜ்ல பார்க்க முடியல? அப்டேட் ஸ்டேஷன் போறேன்னு ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணிருந்தேன் பாத்தா. ஓ, பக்கத்து காலேஜ் ஸ்டூடண்ட் சச்சின் கூட கம் பேக் சூன் அண்ட் சேஃப் பேபின்னு சொன்னது காலேஜ் முழுக்க தெரிஞ்சிருக்கு ஃபாதர். ஃபாதருக்கு ஃபேஸ்புக் தான் என்னன்னு தெரியாது போல. இன்னைக்கு கிளாஸ் செம போர்லடா. சீரியஸா? ஜஸ்டின் எங்கடா? அதோ அங்க வரேன் பாரு. ஏன்டா நல்லா இருக்க? சௌமியாக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆண்டா. ரெண்டு நாளா நார்மலாவே இல்லை. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றா. அங்க வந்துட்டு இருக்கா, நீயே கேளு. சௌமியா ஒரு நிமிஷம். என்னாச்சு? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க ஸ்டுடியோ போயிட்டேன். அங்க என்னோட பிக்சர் எடுத்தேன். நிர்வாணமா பிக்சர் மேல போட்டுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. உலகத்துல உழைக்காம வாழ்றவனும் பெண்களை ஏமாத்தி வாழ்றவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. கொன்னிடுது பாட்டாவா. ஹலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ, ஹவ் இஸ் இட் கோயிங்? வெரி குட். மேட்ச் வின் பண்ணிருவீங்கல்ல? கண்டிப்பா.
யாரு கேக்கல? கேக்கல. எனக்கும் கேக்கல. மூடு. முடிவு பண்ணியாகணும். என்னமாமா, என்ன கூட்டு போறீங்க? என் கூட வா, சாதாரணமா சொல்றேன். சரி. கௌதம், சின்ன ப்ராப்ளம். எங்க பாஸ் கிட்ட என் ப்ரமோஷனுக்காக எனக்கு ஃபுட்பால் நல்லா ஆடுத்துறேன்னு போய் சொல்லி அவங்க டீமுக்கு நான் கோச் ஆயிட்டேன். ஏமாமா, போற இடத்துல போய் சொல்லி மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்ற தப்புக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? சாரி மாமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வந்து டீமை பாரு, பிளேயர்ஸ் எவ்வளவு மோசமா விளையாடுறாங்கன்னு. எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை மாமா, சும்மா இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கேர்ள்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களான்னு போய் பார்த்துட்டு வர. சீக்கிரம் வாங்க. தொல்ல தாங்கல.
சுற்று மட்டும் போதும் என் ஜீவன் வாழுமே. உன்னோடு வாழும் வகை அந்த கடவுள் தந்தாலும் பதில் எடுக்கும் நல்ல படி வெற்றிதானே. கலை முதல் மலை வரை நீ இருந்தால் நிமிஷங்கள் மனுஷமை மாறுவேன். பார்த்ததும் மன மாற்றங்கள் என்று கண்டே இந்த மாற்றங்கள் புது மனிதனால் என்னை மாற்றுதே. போன மேட்ச்ல நம்ம டீம் தோத்ததால நம்ம பாஸ்க்கு ரொம்ப அவமானமா போச்சு. அதனால அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணி ஆகணும். அதுக்காக சில ஏற்பாடு பண்ணிருக்கேன். இனிமே என்ன நீங்க கொண்டக்காம கேள்வி கேட்க கூடாது. உங்களுக்கு ரெடியா பிராக்டிஸ் கொடுத்துக்கோ. நம்ம டீம் வின் பண்றதுக்கும் ஒரு நியூ பர்சன் கூட வந்திருக்கேன். எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு டைவிஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை என்ன காப்பாத்து. Thank you.
என்னங்க மேட்ச் பார்க்கலாம்னு ஆசையா வந்தா இங்க நிக்காத அங்க நிக்காதன்னு சொல்றீங்க? இவங்க மேல விழாத பந்து என் மேல விழுந்துட போகுதா? நல்லா இருக்கீங்க? என்ன ஹாப்பியா இருக்கு சொல்லியா? மேட்ச் தான் வின் பண்ணியாச்சு இல்லையா? மேட்ச்ல வின் பண்ணாச்சு. நீ ஆடுறத பார்த்தா இன்னும் வழி தெரிஞ்ச போலுக்கு. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரியாது மாமா. நீ கிரவுண்ட்ல ஆனத பார்த்தா சீக்கிரம் தெரியாத மாதிரி தெரியுது. டோன்ட் வரி மாமா, வாங்க போலாம். வாங்க சார். என்ன வேணும்? இவனுக்கு ஒரு சூப்பர் கவுன் வேணும். இவருக்கா? இல்ல, என் சிஸ்டருக்கு. ரெண்டு பேரும் ட்வின்ஸ், அவளால வர முடியல. அதான் இவன் சைஸ் அவங்க சைஸ் ஒரே சைஸ். ஓகே சார், வந்து செலக்ட் பண்ணுங்க. வாடா சின்னதா இருக்குமா? வேணாம். இது என்ன தமிழ் ஸ்டைல்ல இருக்கு? ஐஸ்வர்யா ராய் போடுதுரா, போடு. போய் டெய்ல் பாரு. ஒரு விக் இருக்குல்ல. ஈவினிங் பார்ட்டி இருக்கு, இப்பவே நடந்து பிராக்டிஸ் பண்ணு. வெட்டமா இருக்கு மாமா. அருகில மாமா, நான் சொல்லி முடியாதா? நீங்க காட்டி கொடுத்துருவாங்க. உட்காந்து பார்த்துட்டோம். வா வா
சில டைம்ல போர்டு பார்க்காமயே ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள மாறி போயிடுவேன். சாரி சார். சாரி கௌதம், சீக்கிரம் வரா. நீங்க போய் அந்த டிரஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க மேம். சரி. ரீதாசன் கொடுங்க மேம். Thank you. எனக்கு வேலை இல்ல. ஹலோ மேம். என்ன மேம், நான் ஆல்ரெடி சோல்ட் அவுட் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்க சைலண்டா போறீங்க. என்னடா கடைக்காரன்னு சொன்னா இப்போ இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரிதான் நானும் ஆசைப்படுறேன். பெருசா ஒண்ணும் இல்ல, நான் வாங்கி கொடுத்த டிரஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை போட்டு காமிச்சீங்கன்னா. வாட் நான்சென்ஸ், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் யாரன்னு தெரியுமா? ஐயோ ஐயோ, இந்த டயலாக்லாம் நிறைய கேட்டாச்சு. அடம் பிடிக்காம போட்டு காட்டினா உனக்கு நல்லது. எனக்கு இந்த டிரஸ் வேண்டாம். என்ன பாஸ் மேடம் போட மாட்டாங்கறங்களா? பாட்டலன்னு சொல்லல ஃப்ரெண்ட், உங்கள போட்டு விட சொல்றாங்க. அப்புறம் என்ன, போட்டு விட்டு வேண்டியதானே? இப்ப என்ன போட்டு விடணும் அவ்வளவுதானே? ஆமா பாஸ். சரி போட்டுட்டா போச்சு. அழகியா
கௌதம். பேக்ல
ஆம்பளைங்க விளையாடும் போது சேஃப்டி கார்டு யூஸ் பண்ணுவாங்க அது. ஓ அதுவா, இங்க தான் நான் இங்க விளையாடிட்டு இருந்துச்சு. ஆ இதுதானே. டேய் இதுக்கு நீ வச்சிட்டு இருக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி போயிட்டு இருக்கு பிராக்டீஸ்? ரொம்பமா போயிட்டு இருக்கு சார். ஆ வெரி குட் வெரி குட். எப்படியும் வின் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பா சார். டீம் வின் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ரமோஷன். ஹலோ, நீங்க தான் அந்த டீம் கோச்சா? ஐ அம் ராஜேஷ் குமாரி. நான் யார் தெரியுமா? ஷகில். நல்லா தெரியுது. எத்தனை முட்டை வச்சாமற? உன் டீம் தான் என் டீமோட விளையாட போகுதா? உன் டீம் தோக்கடிச்சு மூஞ்சில குத்தி வீட்டுக்கு அனுப்புறேன். வாஷ் அவுட் ஆயிடும். என் டீம் ஒழுங்கா வீடு போய் சேர்ந்தா இல்ல உன் டீம் ஒழுங்கா வீடு போய் சேர்ந்தான்னு மேட்ச் முடிஞ்ச பிறகு பாப்போம். அப்ப வைக்கிற உனக்கு ஆப்பு. என் டீம் நீ எப்பவும் தோக்கடிக்க முடியாது. தோக்க போறது உன்னோட டீம் தான். என்ன யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கல. நான் நினைச்சா உன்னை சட்னி ஆக்கி ஜூஸா போய் குடிச்சிருவேன். யூ ஆர் ஃபினிஷ்ட். நாங்க சட்னி ஆகுறமா, நீ ஜூஸ் ஆகுறியானே? நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம் போ. என்ன மாமா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன், லேட் ஆகும். கௌதம், நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீயா இல்லையா? அப்படின்னா நாளைக்கு நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடுறேன். நீ வந்தனா நான் விளையாடுறத பாக்கலாம். நாளைக்கா? நாளைக்கு ஒரு முக்கியமான செமினார் இருக்கு, நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும். எனக்காக நீ வர மாட்டியா? சரி, நான் ட்ரை பண்றேன். நாளைக்கு மேட்ச் தெரியுமா தெரியாதா? பிராக்டிஸ் கூட வரல, என்ன நினைச்சு மனசுல? என்ன மாமா சவுண்ட் அதிகமா வருது? ஓனா போது ஒரு மேட்ச் விளையாடுனா இனிமேல் மேட்ச் எல்லாம் விளையாட மாட்டேன். எனக்கே தோணுது. ஓ அந்த லவ் போயிருச்சா? ஆமா, நீ யார லவ் பண்ற? நிஷா. நிஷாவா? டேய், அது என் பாஸோட பண்றா. பாஸ்க்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு தான் பாஸ், எனக்கா பாஸ்? ஏண்டா நீ எதோ எனக்கு உதவி பண்றன்னு பார்த்தா என் பாஸோட பண்ணி லவ் பண்ற? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் நிம்மதியா இல்ல உயிரோட இருக்க முடியாது. உனக்கு எதுக்கு மாமா பயம்? என்னோட லவ் நான் பாத்துக்கிறேன். என்ன லவ்? நீ ஆச்சு, உன் லவ் ஆச்சு. நாளைக்கு வந்து மேட்ச் விளையாடு. முடியாது மாமா. ப்ளீஸ் டா. டேய் முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய், நீ மட்டும் நாளைக்கு வந்து மேட்ச் விளையாடல, நான் சூசைட் பண்ணிக்குவேன். உன் அக்கா விளையாடுவான். ஒரே ஒரு மேட்ச், லாஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் எந்த மேட்சும் விளையாட மாட்டேன். சாரி 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 சொல்லும் சாரி. டூ டேஸ் ரொம்ப பிஸியும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அன்னைக்கு உங்க டீம் சூப்பரா விளையாடி வின் பண்ணிட்டீங்க. வாவ், நீ மேட்ச் பாக்க வந்திருந்தியா? ஆமா. நான் விளையாடுனதா நீ பாத்தியா? நீ சூப்பரா விளையாண்டு கோல் அடிச்ச. ஐயோ, நான் கோல் அடிக்கல பா, என் ஃப்ரெண்ட் தான் கோல் அடிச்சா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எனக்கு சார் உங்களுக்கு ஒன் சில் ஐஸ்ட் எஸ்கிமோ? எனக்கு அதேதா. ஷூர், தேங்க் யூ. கோதம், அன்னைக்கு நீ மேட்ச்க்கு வந்து என்ன எதுக்கு நீ வந்து மீட் பண்ணல? ஆக்சுவலா என் ஃப்ரீ டைம்ல உன்னோட மேட்ச் பார்க்க வந்தேன். பட் ஆனா மேட்ச் முடியறதுக்குள்ள அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு, அதனால தான் நான் கிளம்பி போயிட்டேன். போய் சொல்றியா? நான் போய் சொல்றேன்னு நீ ஃபீல் பண்றியா? கௌதம், என்கிட்ட போய் சொல்லணும், என்ன ட்ரீட் பண்ணனும் உனக்கு தோணுதா? என்ன மாமா? எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்.
பாஸ்கெட்டில் நீ விளையாட சொன்னேன், இது ஃபைனல் மேட்ச், நீ கண்டிப்பா விளையாடி ஆகணுமா? திரும்பி திரும்பி ஒரு மேட்ச் ஒரு மேட்ச்னு சொல்லாதீங்க மாமா, இனிமேல் எந்த மேட்ச் விளையாட முடியாது. என்ன மாமா? கௌதம், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறேன். திரும்பி திரும்பி நிஷா முன்னாடி விளையாண்டு சீட் பண்ண முடியாது மாமா. இந்த தடவை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது மாமா. இப்ப பாஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுமே, அவரே உன பாக்க நேர்ல வராரு, நீயே ஏதாவது பேசி சமாளி. என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதா? ரெடியா இரு. மாமா கிட்ட என்ன சொல்றது, என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ மாமா, நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கேன் மாமா. இனிமேல்ட்டு எந்த மேட்சும் நான் விளையாட மாட்டேன் மாமா. வேணா பாஸ் கிட்ட பேசி நான் அவரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க மாமா இன்னைக்கு சாயங்காலம். ஆ, அவர் வீட்டுக்கு பின் மாசம் வழியாக கூப்பிட்டுவாங்க, அக்காவுக்கு தெரிஞ்சிட போகுது. சரியா? சரியா. ஒரு just one minute. ஆ ஓகே. ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? சொல்லுங்க கோக்லி. எப்படியாவது ஜெயிச்சிடணும், உன்னதான் எல்லாரும் நம்பியிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கோக்லி ப்ளீஸ். ஏதோ போன் அடிக்க பாரு. ஓகே ஓகே, போய் பேசு. என்னாச்சு உனக்கு? என்ன நிஷா? எங்க இருக்க கோதம்? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டற? நான் வீட்ல இருக்கேன், ஒரு விஐபி வந்திருக்காரு. என்ன விஷயம்? சரி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்ல. இப்ப எதுக்கு அது? சும்மா வீட்டுக்கு வரலடா. ஐயோ, இப்ப வரவேனா? நீ ஏற்கனவே சொன்ன அட்ரஸ் வச்சு உன்னோட ஏரியாக்கு வந்துட்ட, ஆனா உன்னோட வீட்டு நம்பர் தெரியல. அப்படியா? ஆமா. அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு டிஸ்கஷன்ல இருக்க அதை முடிச்சிட்டு வந்துறேன். ப்ளீஸ் நிஷா, நீ வெயிட் பண்ணு. சமயம் மாட்டிக்கிட்டேன். அவளுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும், இதை காமிச்சு எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். சாரி.
பெண்ணே எந்த நேரம் சொன்னேன் எனக்கு அதில் அன்பே காற்று இல்லையே என் துன்னகையின்று பறவையானது அன்பே உன் திசையினை தேடி பறந்து போகுதே தொடர்ந்திடும் காதல் போதும் வாழ்வோம் தேடி வீட்டுக்கு வந்தியா என்னடா டல்லா இருக்க ஜஸ்டின் என்னோட மாமாக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க விஷயம் நிஷாக்கு தெரிஞ்சு போச்சுடா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காடா நான் அவளை சீட் பண்ண நினைச்சிட்டு இருக்காடா நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்டா இப்ப என்னடா பண்றது அவகிட்ட பேசுனியா உண்மையை புரிய வைக்க ட்ரை பண்ணியா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன்டா என்ன தப்பு பண்ணிட்ட சீட் பண்ணது தப்புதான் உங்ககிட்ட பேசணும் பழகணும்ன்றதுக்காக தான் இந்த பொம்பளை வேஷம் போட்டேன் இப்படிதான் நடக்கும் தெரிஞ்ச நான் போட்டுக்க மாட்டேன் தெரியுமா என்னைக்காவது நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா நீ என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நம்பர் ஒன்னா வரணும்னு உங்க அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நீ மேட்ச் வின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் தப்பா தப்பா அது
இதுக்கப்புறமும் என்ன புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு தடவை என்ன நம்பு, இனிமேல்ட்டு நான் மேட்ச் விளையாட மாட்டேன், அந்த பொம்பளை விஷமும் போட மாட்டேன். என் மாமா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நீ கவனமா கேளு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. கௌதமிக்கு ஒண்ணும் ஆகல, நான் தான் அந்த கௌதமி. கேர்ள்ஸ், இது வரைக்கும் நான் பொம்பளை வேஷம் போட்டு விளையாண்டதுக்காக ஐம் சாரி. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், இது வரைக்கும் நான் விளையாண்டதெல்லாம் என் லவ்க்காக தான். இனிமேல்ட்டு எந்த மேட்சும் நான் விளையாட மாட்டேன். கௌதம், நீ இல்லாம எப்படி? நீ தானே கோலை அடிக்கிறது. ஏன் உங்களால கோல் அடிக்க முடியாதா? நீங்களும் பிளேயர்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னால வின் பண்ண முடியும்ன்ற கான்பிடென்ட்டோட விளையாண்டா நீங்க எல்லாருமே ஒரு ரொனால்டோ ஒரு மரடோனா மாதிரி வர முடியும். இவ்வளவு எதுக்கு? நம்ம எம்ஜிஆர், ரஜினி சார், சச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடித்தான் அவங்க லட்சியத்தை அடைஞ்சாங்க. இங்க இருக்கிற போலா, சாமி, பத்மா, விமலா எல்லாருக்கும் ஏன் எனக்கும் லட்சியம் கனவு இருக்கு. இதெல்லாம் நிறைவேறணும்னு சொன்னா இந்த மேட்சை நம்ம வின் பண்ணி தான் ஆகணும். நீங்க வின் பண்றதுக்கு நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த செகண்ட்ல இருந்து உங்க எல்லார் மனசுலயும் வின் பண்ணிடுவேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க. Go and practice. Over there, உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நீ கோல் அடிக்கணும்னு நினைக்கணும். ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணி ஆடு. கம் ஆன், ஹிட் தி பால். ஆடு, கம் ஆன், கோ, ஹிட் தி பால், கோ. என்ன யாருக்கும்
கண்ணாடி தான் சரியில்லை. ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த தமிழை விட அழகா இருக்க. ஆக்சுவலா என்ன தெரியுமா, இந்த கேர்ள்ஸ்க்கு மேல ஜெலஸ் பாரு. நீ என்ன அழகா இருக்க, ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். ஓகேவா? எவ்ரிபடி வில் லைக் யூ. ஓகே. இப்போ என்ன தெரியுமா, ஒன்னு நீ நம்பணும். ஓகே, இந்த கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டு உனக்கு நல்ல கான்டாக்ட் லென்ஸ் வாங்கி தர. புரியுதா? அப்போ நான் நிஜமா அழகா இருக்கேனா? நீ அழகுதாமா. Thank you, sir. விளையாடுவேன். ஏ ஸ்கின்னே கருப்பா போயிடுச்சு சார். அதுக்கு நீ ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணணும். அத விடு. உன் ட்ரீம் என்ன? ஒரு பெரிய மாடல் ஆகணும் சார். சானியா மிர்சா தெரியுமா? தெரியும் சார். அழகா இல்லையா? அழகுதா. ஸ்போர்ட்ஸ்ல நீ நல்லா ஓடி விளையாண்டா எப்பவுமே அழகா இருக்கலாம். தெரியுமா? சோஃபி வாங்க, பால் கொடு. நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நல்லா அழகாயி பெரிய மாடல் ஆயிடுவே. ஓகே? ஓகே சார். ரன் 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 ரன். ஓகே. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன சார்? சரி சார். சாமி கம் ஹியர். சோஃபி நீ அங்க போய் பிராக்டிஸ் பண்ணு. போ. ஹே கம் ஆன். இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச் ரெட் ஆக்டோபஸ் வெர்சஸ் ரெயின்போ. ரெட் ஆக்டோபஸ் கோச் மிஸ்டர் கௌதம். ஜிம்கானா டீமோட விளையாடி மூணு கோல் அடிச்சு பைனல்ஸ் கொண்டிருக்காங்க. ஆப்போசிட் டீம் ரெயின்போ கோச் மிஸ்டர் காங்லி.
the best! நம்பிக்கை நட்சத்திரம் திருஷா அவர்கள் கோட்டலத்தை நோக்கி பந்தை உருண்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வலுவான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறார். நட்சத்திரம் போல அவர்கள் பந்தை கோலை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த கோல் யாருக்கு என்பதில் பார்வையாளர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்பொழுது ரெயின்போ இருந்து ரெட் ஆக்டோபஸ் அவர்கள் பந்தை கைப்பற்றி விட்டார்கள். இரு அணியினரும் வெகு தீவிரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கோல் யாருக்கு என்பதில் ரெட் ஆக்டோபஸா ரெயின்போவா? இரண்டாவது கோலையும் போட்டு விட்டார்கள். ரெயின்போ அணியினர் இரண்டு கோல்களை போட்டு விட்டார்கள். ரெட் ஆக்டோபஸ் அணியினர் இன்னும் ஒரு கோல்களை கூட போடாத நிலையில் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கோல் யாருக்கு? இந்த கோலாவது ரெட் ஆக்டோபஸ் அணியினருக்கு கிடைக்குமா? ரெயின்போ டீம் இப்ப கோல் எடுக்க சான்சஸ் இருக்கு, பார்க்கலாம். கந்தங்களேனும் நம் முன்னே
தோற்கும் தமிழர்கள் என்றால் காற்றுக்கும் மேற்கும் யார் என்றாலுமே நாம் வென்றாக நாம் யார் என்றாலுமே நாம் வென்றாக நாம் கந்தங்களேனும் நம் முன்னே தோற்கும் தமிழர்கள் என்றால் காற்றுக்கும் மேற்கும் யார் என்றாலுமே நாம் வென்றாக நாம் யார் என்றாலுமே நாம் வென்றாக நாம் என்னைக்காவது நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேன்
வெரி குட், கோச் நல்லா ட்ரைனிங் கொடுத்து மேட்ச் வின் பண்ண வச்சிட்டாரு. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆல்ரெடி என் டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு, இப்போ உன் புண்ணியத்துல அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க் யூ சார். என் வாழ்க்கையை இதை வச்சு ஓட்ட பாக்குறேன். தேங்க் யூ ராஜேஷ். ரொம்ப தேங்க்ஸ். உங்க அப்பா அம்மா உன்னை பாராட்டணும்னு ஆசைப்பட்டதும், உன்னால எதை வேணாலும் ஜெயிக்க முடியும் நான் நினைச்சதும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. எனக்காக நீ ஹெல்ப் பண்ணணும் நினைச்ச பாத்தியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை தப்ப நினைச்சிட்டேன் கௌதம். ஐ அம் சாரி. ஐ லவ் யூ கௌதம். Thank you.